கர்நாடகத்திற்கு தேர்தல் பணிகளுக்காக எங்களுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்ல இருக்கிறார்கள். நானும் செல்ல இருக்கிறேன். கர்நாடகத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். சமீப காலமாக வந்திருக்கிற தேர்தல் கணிப்புகள் முழுவதும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று தான் சொல்லியிருக்கிறது. இவைகளுக்கு மேலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பதவி பறிப்பு விஷயம் கர்நாடக தேர்தலில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும். அவர்களும் வந்து பரப்புரை செய்ய இருக்கிறார்கள். மகத்தான வெற்றியை நாங்கள் இல்லை. இது வந்து நீங்கள் திட்டமிட்டு செய்கிற ஒரு தவறான பிரச்சாரம். இது அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், எல்லா மாவட்டங்கள்லேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் 500 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதை வச்சு அது மாதிரிலாம் சொல்கிறீங்க? நீங்கள் வந்து பல ஊடகங்கள் பணம் வாங்கி கொண்டு பேசுகிறார்கள். நீங்கள் இந்த கேள்வியை கேட்டால் உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோன்னு சொல்லியெல்லாம் அனுப்புகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கேளுங்க. நான் சொல்கிறத கேளுங்க பிரதர். நீங்கள் ஊடகங்கள் அதுவும் இந்த இது சோஷியல் மீடியாவில் பணம் வாங்கிக்கிட்டு கேள்வி கேட்குறது, பணம் வாங்கிக்கிட்டு பேசுகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்தது? எவ்வளவு பிரபல்யமாக இருந்தவர்கள்லாம் என்ன ஆனார்கள்? ஆமாம், இவ்வளோ வாங்கினேன், இவ்வளோ வாங்கினேன், இந்த கேள்விக்காக இவ்வளோ வாங்கினேன், இவ்வளோ பேசுகிறதுக்காக இவ்வளோ வாங்கினேன்னு வந்தது. இதுதான் நடக்குது. மிக அற்புதமான போராட்டம் நடைபெற்றது. 26ஆம் தேதி நடைபெற்ற போராட்டம் என்பது எல்லோரும் கலந்து கொண்ட போராட்டம். எல்லா மாவட்டங்களிலும் 500 பேர் 1000 பேர் கலந்து கொண்ட போராட்டம் தான். நான் உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன், நானும் அதை தான் சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன், 26ஆம் தேதி நடைபெற்ற போராட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். எதுலையாவது கூட்டம் குறைவுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். மனநோயாளிகள், குறை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறவர்கள், காலையில் எழுந்த உடனே குடிக்கிறவர்கள் செய்கிற பரப்புரை அது. நீங்கள் வந்து, நான் டீ பழுவூரில் ஒரு திருமணத்திற்கு போயிருந்தேன். போயிட்டு கும்பகோணத்தில் புகை வண்டி ஏறுவதற்காக நானும் அந்த மாவட்ட தலைவரும் மாநில துணைத்தலைவர் ஜி ராஜேந்திரனும் அங்கே வந்தோம். 3 பேர் தான் நாங்கள் வந்தோம். எங்களை பார்த்து விட்டு பத்திரிகையாளர்கள் வந்தார்கள். அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்.